Hi friends! Welcome back to Sabaya Kitchen நம்ம கிச்சனில் இன்னைக்கு ரெண்டு விதமான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புதினா தோசை அடுத்து பன்னீர் வெஜ் பீஸா தோசை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கிச்சனுக்கு ஃபஸ்ட்டு புதினா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள் தோசை மாவு புதினா கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் புதினா ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சம் பாதி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் இதில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க ஆல்ரெடி மாவுலேயும் உப்பு சேர்த்துருப்போம் அப்புறம் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மிக்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தோசை ஈஸியாக செஞ்சிடலாம் தொட்டுக்க இல்லாமே நார்மலாக சும்மாவே சாப்பிட்லாம் ஹெல்த்தியும் கூட இப்போ தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தோசையை பரத்தி ஊற்றிடலாம் மொறு மொறுன்னு நமக்கு கிடைக்கும் இந்த தோசை பாருங்க நல்லா பரத்தி விட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா சுற்றி ஊற்றிக்கோங்க மெல்லிசா பரத்திக்கோங்க அப்போ தான் முறுமுறுன்னு நமக்கு தோசை கிடைக்கும் சுற்றியாக ஆயில் சேர்த்து இது ரெண்டு பக்கமும் வெந்த பருகு எடுத்துறலாம் இப்போ ஒரு சைடு ஆயிடுச்சு இப்போ பெரட்டி போட்டுக்கோங்க ரெண்டு சைடு குக்கானதும் எடுத்துறலாம் நம்ம பாருங்க சூப்பரான மொறுமொறுன்னு புதினா தோசை ரெடி ஆயிருச்சு வாங்க அடுத்த தோசை பார்க்கலாம் பன்னீர் வெஜ் பீஸா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் தோசை மாவு அப்புறம் கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன் கேப்சிகமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் குட்டியாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நல்ல முறு முறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சீஸ் சீஸ் வந்து நான் இன்னைக்கு மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது சாஸ் பீஸா சாஸ் இருந்துச்சுன்னா பீஸா சாஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி நான் வீட்லேயே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி காஞ்ச மிளகா உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம இதில் தோசை மாவை பரத்தி தின் கொஞ்சம் திக்காக பரத்தி விட்டுக்கலாம் ஆயில் விட்டு பருத்திக்கோங்க ரொம்ப தின்னாக ஊற்றிடாதீங்க திக்காக ஊற்றிக்கோங்க பேன் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசை மாவை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க இல்லைன்னா தோசை வந்து கருகிடும் அப்புறம் மேலே உள்ள நம்ம போட்டது குக் ஆகாது வெஜ்ஜு எதுவுமே குக் ஆகாது இப்போது நம்ம சாஸ் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க சாஸ்லேயே காரம் இருக்கும் ஸோ அதனால் இதை நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்கள் நார்மல் சாஸ் இருந்தாலும் நார்மல் சாஸ் சேர்த்துக்கிட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது ஈஸியாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் கேரட் துருவுனை கேரட்டை நல்லா ஃபுல்லாக போட்டுக்கோங்க துருவனை கேரட்னால ஸோ சீக்கிரமாக குக் ஆகிடும் கேப்சிகம் கேப்சிகம் நமக்கு ஃபுல்லாக குக் ஆகணும்னு அவசியம் இல்லை அது வாயில் படுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் ஆனியன் இது எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம சீஸை சேர்த்துக்க போகிறோம் சீஸ் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும் பீஸானாலே சீஸ் தான் மெயின்னு ஸோ மொசரலா சீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் பன்னீரை அங்கங்கே சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக நிறையா உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா நிறையா பன்னீர் சேர்த்துக்கோங்க எனக்கு பன்னீர் நிறையா பிடிக்கும் ஸோ நான் அதனால் நான் நிறையா சேர்த்துருக்கேன் அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம துருவி வச்சுருந்த சீஸை போட்டு இதை ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க நமக்கு தெரியும் அந்த சீஸ் மெல்ட் ஆகிறது மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் சுற்றி ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா சீஸ் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் சூப்பரான பீஸா தோசை ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாருங்கள் சூப்பர் பாய்